இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 2014ல வெளியான சிசின் படத்தோட முதல் பாகத்தை பத்தி பார்க்க போறோம். இது ஒரு செம்மையான ஹாரர் படங்க. டர்கிஷ் மொழியில உள்ள ஹாரர் படம். டர்கிஷ் மொழியில மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த மொழிகளிலுமே டப்பிங் செய்யப்படல. இந்த படத்துல மொத்தம் 6 பாட்டு இருக்குங்க, அதை அப்படியே வரிசையை ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு இந்த படத்தோட முதல் பாகத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்துக்கு போறதுக்கு முன்னாடி இப்பவே சொல்லிடுறேன், இந்த படத்துல உள்ள காட்சிகள் ரண கொடூரமா இருக்கும். சோ எல்லாத்துக்குமே ரெடி ஆயிட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு விஷயம், நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா கீழ இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் தமிழ் ஹாலிவுட் டைம்ஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எப்படி எப்படியெல்லாம் வித்தியாசமா சூனியம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்கிறத பாருங்க. அப்படியே ஒன் பை ஒன்னா அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஒரு பெரிய வீட்டை காட்டுறானுங்க. அந்த வீட்டுக்கு ரெண்டு பொண்ணுங்க வர்றாங்க. அதுல ஒரு பொண்ணு ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருக்கும். அந்த பையனை நான் கல்யாணம் படிக்கலாமா, எங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத கேட்கறதுக்காக அந்த மந்திரவாதியை பாக்குறதுக்காக இவளும் இவளோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அவ கேட்க வந்த விஷயத்த அந்த மந்திரவாதி கிட்ட கேட்ட உடனே அவரு சில மந்திர வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு ஃப்ரெண்டே பதில் சொல்லுவா அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு அவ பேய் பிடிச்ச மாதிரி, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா உன் உயிருக்கே பாதகமா போயிடும், அது மட்டும் இல்லாம உனக்கு பிள்ளை பாக்கியமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த மந்திரவாதியும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத, வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த இடத்துல சீனை கட் பண்ணா 12 வருஷங்கள் கழிச்சு நடக்கிற விஷயத்த காட்டுறாங்க. அந்த மந்திரவாதியை பார்த்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்காக போயிருந்தார்ல, அவன் தாங்க இவன், இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இப்ப என்னாச்சுன்னா இவ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிருப்பா, அவ ஒரு ஒரு பொண்ணு இருக்காங்க, பிறந்ததுல இருந்தே அவளுக்கு கண்ணு தெரியாது. ஹீரோயினோட அம்மா அவங்க ரொம்ப நாளாவே படுத்த படுக்கையா இருக்காங்க. அந்த இடத்த கட் பண்ணா ஹாஸ்பிடல்ல காட்டுறாங்க. ஹீரோ கொண்டு போய் அவளை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருப்பான். சோ அவ அப்பையும் கெஞ்சிரா, தயவு செய்து என்னை ஏத்துக்கோ ஏத்துக்கோன்னு. ஆனா ஹீரோ முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறான். செம்மையா கடுப்பாகி கத்துறாங்க அவ. ஹீரோ அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்துட்டு அவன் பொண்ணை பார்த்துட்டு நைட் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ ஹீரோவோட பொண்ணோட கைகள்ல அப்படியே ரெண்டு கண்ணு இருக்குங்க. அதை அப்படியே ஹீரோ கிட்ட காட்ட அப்படியே ஹீரோ பதறி அடிச்சுட்டு காலையில எந்திரிக்கிறான். இதெல்லாம் நடக்கவே இல்லை ஹீரோவோட இமேஜினேஷன். ஹீரோ அவன் பொண்ணை பார்த்து அழுகிறாங்க. ஏன்னா ஹீரோவோட வைஃப் கர்ப்பமா இருக்கிறப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களை கூட்டிட்டு வந்திருந்தா இவனோட பொண்ணோட கண்ணை காப்பாத்தி இருக்கலாம். பிரஷர் அதிகமா இருந்ததுனால அவ வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பவே அவளோட கண்கள் பறிபோயிடுச்சு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதை நினைச்சுதான் தலையில அடிச்சுக்கிட்டு அழுகிறான். ஸோ ஹீரோவோட அஃபேர் வச்சிருந்தால ஒரு பொண்ணு, அவ மறுபடியும் நம்ம ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. ஆனா இந்த டைம் ஹீரோ கெட்ட வரத்திலே திட்டி போனை கட் பண்ணிடுறான். அதனால கடுப்பாகி ஃபர்ஸ்ட் ஒரு மந்திரவாதியை பார்க்க போயிருந்தால அந்த மந்திரவாதியை பார்க்கறதுக்காக மறுபடியும் போறாங்க. அவ எனக்கு மறுபடியும் வேணும், அவனை நான் பழி வாங்கணும், அதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பணத்தை வைக்கிறான். இந்த பாருமா, இது மாதிரியான வேலையெல்லாம் என்னால பார்க்க முடியாது, இப்படி பண்ணா உனக்கு ஆபத்து எனக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா இவ கேட்கிற மாதிரியே இல்லைங்க. கையில உள்ள தங்க வளையல்களையும் கலட்டி அவர்கிட்ட வச்சு எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவரும் ஹெல்ப் பண்றதுக்காக முன் வராரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு சாத்தான அவங்க குடும்பத்து மேல ஏவி விட போறேன், அந்த ஹஸ்பண்ட தவிர எல்லாருமே இறந்து போயிடுவாங்க 5 நாளைக்குள்ள. அது மட்டும் இல்லாம நான் அப்படி உங்க மேல சூனியம் வைக்கணும்னா அவங்க உனக்கு ரத்த வழி சொந்தமா இருக்க கூடாது, அப்படி இருந்தா உன்னோட உயிருக்கும் ஆபத்து அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சூனியம் வைக்கிறதுக்காக அவங்களோட ஃபேமிலி போட்டோ ஒண்ணு வேணும், அது மட்டும் இல்லாம அவங்களோட முடி இல்லைன்னா ரத்தம் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு வேணும்னு சொல்ல, சரி ஓகே நான் எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி அந்த வில்லி போயிடுறா. இவளை இனிமே வில்லினே கூப்பிடுவோம். அவ போனதுக்கு அப்புறமா இந்த மந்திரவாதி என்ன பண்றான், நேரா பண்ணி பண்ண இருக்குல்ல அதுக்குள்ள போறாங்க. அதுல ஒரு பன்னியோட வயித்த கிழிச்சு அதை கொண்டு அதோட குடலை எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படியே சுடுகாட்டுக்கு போறான். அங்க புதைக்கப்பட்ட ஒரு பணத்தை அப்படியே தோண்டி எடுத்து அதோட ஒரு காலையை அப்படியே வெட்டி எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லி நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அங்க இருக்கிற அந்த பொண்ணோட ரொம்ப பாசமா பேசுறா, அவளுக்கு பரிசுகளும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா. இவங்க யூஸ் பண்ண ஏதாவது ஒரு பொருட்கள்ல இருந்து இவங்களோட முடி ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் வருதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறா. அங்க போய் தேடி பார்த்தா அங்க ஒரு சீப்புல முடி இருக்குங்க, அந்த முடி எடுத்து வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாம அங்க யூஸ் பண்ண
பொண்ணு ஒரு பேடையும் பாக்குறா. இந்த வீட்ல பெரியவங்க இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அந்த குட்டி பொண்ணு மட்டும் தான் இருக்கு. சோ இது ஹீரோயினோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தெரியாம எடுத்து வச்சுக்கிறான். சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இனிமே நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா பாய் சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பினா வெளியில நம்ம ஹீரோ பாத்துறாங்க. ஹே, இங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், உன இந்த பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த உனக்கு அவ்வளவுதாண்டி அப்படின்னு சொல்லி அடிக்காத குறையா அவளை விரட்டி விட்டுறான். இவளும் உன் குடும்பமே இல்லாம பண்றான் பாடுறா அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு சைலண்டா அந்த இடத்துல இருந்து போயிடுறான். இவன் அந்த ஹீரோ வீட்டுல எடுத்த எல்லா பொருட்களையுமே அந்த மந்திரவாதி கிட்ட கொடுக்குறாங்க. அவனும் பார்த்துட்டு இந்த பேடு ரொம்ப கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்க, இதை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு விஷயம் பண்றான். கன்றாவையா தான் இருக்கும் சொல்றேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்றானா, அந்த பேடை ஒரு தண்ணியில நினைக்கிறாங்க, அந்த ரத்தத்தை அந்த பன்னியோட குழல் இருக்குல்ல அதுல ஊத்துறான். அப்படியே ஒரு மனுஷனோட காலை வெட்டினால அந்த காலில் அந்த குடல் அப்படியே சுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோவை அஞ்சா கிழிச்சு ஒரு பொட்டணமா டெய்லி ஒவ்வொன்னா போடணும் அஞ்சு நாளைக்கு, அதை அந்த சர்வன்ட் கிட்ட கொடுத்துறான். இன்னொரு பக்கம் அந்த எலும்பை புடிச்சுக்கிட்டு அவன் மந்திர வார்த்தைகளை சொல்றப்போ அப்படியே அந்த இடமே அதிருதுங்க. அவ்வளவு பெரிய சாத்தான அந்த குடும்பத்து மேல ஏவி விடுறான். முதல் நாள் அந்த மந்திரவாதியோட வேலைக்காரி ஒருத்தர் இருக்கால, அஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு பொட்டணமா போட சொன்னா முதல் பொட்டணத்தை நாய்க்கு அப்படியே போடுறான். அதே நேரத்துல அந்த கண்ணு தெரியாத பொண்ணு ஹீரோயினோட அம்மாவோட முடி அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டு இருப்பா, டக்குன்னு அப்படியே அந்த கிளவி வாய பொழப்பா. அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோயின் காலையில கண்ணு முழிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தொழுதுகிட்டு இருப்பாங்க. அல்லாத அப்படி தொழுதுகிட்டு இருக்கப்போ டக்குன்னு மேல இருந்து ஒரு பன்னியோட தலை விழுகுதுங்க. அப்படியே அதோட ஒவ்வொரு பாட்டு கீழே விழுகிறத பார்த்து பயந்து அந்த டோரை சாத்திட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். நடந்த எல்லா விஷயத்தையுமே தன்னோட அம்மா கிட்ட சொல்லி அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. அதே நேரத்துல பக்கத்துல ரூமுக்கு போய் பாக்குறப்போ அங்க ஒரு பொம்மையை பாக்குறாங்க. அதை பார்த்ததும் அவளுக்கு என்ன நினைச்சான்னு தெரியல, அப்படியே ஒரு மாதிரி கொமட்டுது. அதோட முடிய அப்படியே கட் பண்ணி இவ அப்படியே வாயில போட்டு திணிச்சுக்கிறாங்க, மெல்லவும் முடியாம துப்பவும் முடியாம. அது மட்டும் இல்லாம இவளோட முடியையும் கட் பண்ணி அப்படியே வாயில திணிச்சுக்கிட்டு ஒமட்டிக்கிட்டு கிடக்குறா. நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்றான். ஆனா ஹீரோ எந்த விஷயத்தையுமே நம்புற மாதிரி இல்ல, ஏன்னா உனக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. முதல்ல நீ ஜபம் பண்றத நிப்பாட்டி, இப்படி எல்லாம் நீ பண்றதுனாலதான் இப்படி உனக்கு வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை திட்டி அமைச்சு விடுறான். அந்த இடத்துல சீனை கட் பண்ணா அந்த வில்லியோட வீட்டை காட்டுறாங்க, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவ தூங்கிக்கிட்டு இருக்கப்போ செத்து போன அவன் புருஷனோட உருவம் தெரியுதுங்க. உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட நின்றுகிட்டு இருக்கான். அப்படியே அது மட்டும் இல்லாம அந்த வில்லிய வா 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 அப்படின்னு கத்துறாங்க. இவளோட சத்தம் கேட்டு அவன் மாமியாக்காரி அப்படியே உள்ள வந்து கேக்குறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த உருவம் இல்ல, இவன் புருஷனும் இல்ல, எல்லாமே இவளோட இமேஜினேஷன். சரி, கீழே இறங்கலாமே அப்படின்னு பெட்டை வெட்டி காலை கீழே எடுத்து வைப்பா பாருங்க, அங்க ஒரு பிளேடு இருக்குங்க, அது இவ காலை அப்படியே பொளந்துருது. அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோட வைஃப் அவங்க அம்மாவுக்கு அப்படியே பணிவிடைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட உடம்பு அப்படியே தொடச்சு விட்டுட்டு அங்க சூடா சூப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. சென்னையில வேலைகளை முடிச்சுட்டு மறுபடியும் அம்மாவை பாக்கலாமேன்னு வந்து பாக்குறாங்க. அம்மா அங்க இல்லங்க. எங்கன்னு தேடி பார்த்தா பல வருஷமா நடமாடாத அம்மா அப்படியே நடமாடிக்கிட்டு இருக்காங்க. கூடவே அந்த கிச்சனுக்கு போய் சூடான சூப்பு அவங்க தலையிலே ஊத்திக்கிட்டு உடம்பு வெந்து ரொம்ப கொடூரமா செத்து போயிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்து அப்படியே ஹீரோயின் கதறாங்க, என்ன பண்றதுன்னே அவளுக்கு தெரியல. சோ ஹீரோயினோட அம்மாவோட இறுதி சடங்குகள் எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. அந்த குட்டி பொண்ணு ரொம்ப அழுகுறாங்க, ஏன்னா அந்த அம்மானா அவளுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வெளியில இருக்காங்க. வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு உள்ள போய் பார்த்தா அங்க முக்காட போட்டுன்னு நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல டக்குன்னு ஹீரோயின் பேய் மாதிரி வந்து இவனோட கழுத்தை பிடிக்க அந்த இடத்துக்கு கரெக்டா அந்த குட்டி பொண்ணு வேற வந்துடுறாங்க. அதனால அங்க உள்ள உருவங்கள் எல்லாமே மறைஞ்சு போயிருது. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட வைஃப் சொன்ன விஷயங்கள் மேல இப்பதான் இவனுக்கு கொஞ்சம் நம்பிக்கையே வருது. இப்போ ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே ஜபாக் தலைவர் அப்படின்னு, அதாவது இந்த மசூதியில எல்லாம் ஒரு தலைவர் இருப்பார்ல, அந்த தலைவர்கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் இவன் சொல்றாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட மனைவி மேல யாரோ பிளாக் மேஜிக்கை பயன்படுத்திருக்காங்க, அதாவது சூனியத்தை பயன்படுத்தி உன்னோட குடும்பத்தையே யாரோ சீரழிக்க நினைக்கிறாங்க. அதனால உன்னோட மனைவியை நீ கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவ உடம்புல இருக்க சாத்தான விரட்டிட்டம்னாவே எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் இவனும் நம்பிக்கையா தன்னோட மனைவியை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போறான். அதே நேரத்துல ஹீரோயின் வீட்டுல தனியா இருக்கிறப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா செத்து போன இவங்களோட அம்மா கக்கூசுல அப்படியே ஒரு பண்ணை போட்டு அதை அப்படியே எடுத்து தின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதை பார்த்து கதறிக்கிட்டு அங்கிருந்து பயந்து ஓடுறான். பயத்துல இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஜபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோவும் வந்துடுறான், இவளை சமாதானப்படுத்துறான். நான் ஜபாப் தலைவர்கிட்ட எல்லா விஷயத்தை பத்தியும் பேசிட்டேன், சோ இனிமே நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம், அவரு எல்லாத்தையும் பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். அதே நேரத்துல அந்த வில்லியோட வீட்டை காட்டுறாங்க, அங்க அவளுக்கு வித்தியாசமான சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்தா ஹீரோவோட பொண்டாட்டி இவளோட செத்து போன குழந்தைய கையில வச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு அதை அப்படியே கீழே போட்டுட்டு வில்லியோட தலையை புடிச்சு அப்படியே ஆட்டுறா. கட் பண்ணா அங்க யாருமே இல்லைங்க, இது எல்லாமே இவளோட இமேஜினேஷன் மாதிரி காட்டுறாங்க. இப்போ காலையில அந்த மந்திரவாதி இருக்கான்ல, அவனுக்கு கால் பண்ணி ஏன் எனக்கு வித்தியாசமா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறப்போ நீ அவங்களுக்கு ரத்த வழியில சொந்தமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லவே இல்லைன்னு சொல்றா. ஏன்னா இப்ப அந்த ஹீரோ இருக்கான்ல, அவன் தான் இவனுக்கு ஒரு அத்த பையன் மாதிரி. ஆனா ஹீரோயினுக்கும் இவளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதனால இவ அடிச்சு சொல்றான், நான் அவங்களுக்கு ரத்த வழி சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்றா. அப்படின்னா நீ கவலைப்படவே தேவை
தேவையில்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லி அந்த மந்திரவாதி போனை கட் பண்ணிடுறான். அதே நேரத்துல வீட்டுல நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, அதனால ஒரு டிப்ரெஷன்ல இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோவோட பொண்டாட்டி தூக்கல தொங்குறதுக்காக முயற்சி பண்றாங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோவும் வந்து அவளை காப்பாத்திடுறான். சோ ஹீரோவோட பொண்டாட்டியெல்லாம் நடக்க கூட முடியலங்க, அதனால ஹீரோ அப்படியே கைத்தாங்களா அந்த பொண்டாட்டியை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த வில்லிய காட்டுறாங்க, அவ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு அவளுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. ஆனா வாந்திக்கு பதிலா அப்படியே அந்த அட்டைகள் இருக்குல்ல, ரத்தத்தை உறிஞ்சிற அட்டைகள், அது அப்படியே வெளியில வருதுங்க. அது மட்டும் இல்லாம அவளோட கை கால்கள் அப்படியே ஒன்னோட ஒண்ணு பின்னிக்குதுங்க, கண்ணாவுன்னு அவளோட கை கால்லாம் உடையுது, ரொம்ப கொடூரமா சாகுற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மந்திரவாதியோட வேலைக்காரி கடைசி பொட்டணத்தையும் நாய்க்கு வச்சிடறாங்க. இன்னைக்குதான் கடைசி நாள், அந்த இடத்த கட் பண்ணா மசூதியில அந்த ஜவாப் தலைவர் வராரு, ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா ஒரு தாம்பலம் இருக்குங்க, அந்த தாம்பலத்து மேல ஒரு சேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டாண்டில் நான்கு திசைகளிலுமே குரான் புத்தகமும் வைக்கப்பட்டிருக்கு, அதையும் காட்டுறாங்க. அந்த சேர்ல அவளை உட்கார வச்சு மந்திர தண்ணி அவன் மேல ஊத்தி அந்த சாத்தான விரட்ட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கும் பேய் பிடிச்ச மாதிரி காட்டுறாங்க, இவளோட அந்த குட்டி பொண்ணுக்கும் பேய் பிடிச்ச மாதிரி காட்டுறாங்க. இவ பொண்ணு பேய் பிடிச்சு சொல்ற அதே விஷயத்தை தான் இவ ரிப்பீட் பண்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேய் நம்ம ஹீரோ வேற அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருதுங்க. அது மட்டும் இல்லாம ஜவாப் தலைவர் வேற ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காரு, இவளும் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல இவளோட கண்ணு தெரியாத அந்த பொண்ணு அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ஒரு வழியா ஜவாப் தலைவர் ஒரு புனித துணியை எடுத்து அந்த பேய் மேல சுத்தி அவளை கட்டையில அடிக்கிறாங்க. ஹீரோ அடிக்காதீங்க அப்படின்னு சொல்றப்போ கவலைப்படாத, இன்னும் மொண்டாட்டிக்கு வலிக்காது, அந்த பேய்க்கு தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஓங்கி தாங்கி அடிக்க அந்த ஜவாப் தலைவரே கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த சாத்தான் திட்டுதுங்க. அவர் மந்திர வார்த்தைகளை சொல்லி ஒரு வழியா அந்த பேய அவளோட உடம்பை விட்டு போயிடுதுங்க. ஆனா ஹீரோயின் செத்து போயிடுறாங்க. ஹீரோயின் செத்து போனதுக்கு நீதாண்டா காரணம் அப்படின்னு ஜவாப் தலைவரையே நம்ம ஹீரோ அடிக்க போறாங்க. அவரோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் டேய் பின்னாடி திரும்பி பாடுறா, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது உன்னோட பொண்ணு தான் அப்படின்னு காட்டுறாங்க. டக்குன்னு இப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறானுங்க எல்லா விஷயத்தையுமே. ஆக்சுவலி அந்த பேடு இருக்குல்ல, அந்த பேடு ஹீரோயினோடது கிடையாதுங்க, அந்த குட்டி பொண்ணோடது. அன்னைக்குதான் அவ ஏஜ் அட்டன் பண்ணிருப்பா, அவளோடது தான் அது. அந்த பேடை எடுத்துட்டு போய் தான் வில்லி அந்த மந்திரவாதி கிட்ட கொடுத்துருப்பாங்க, அவனும் சூனிய வேலைகளை பார்த்திருப்பான். சோ அந்த சாத்தான் இந்த குட்டி பொண்ணோட உடம்புல தாங்க இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அம்மா செத்ததுக்கும் இவதான் காரணம், அந்த வில்லி கை கால் உடஞ்சு கொடூரமா செத்து போனதுக்கும் இவதான் காரணம். சோ வில்லி ஏன் செத்து போனானா, ஹீரோ இவளோட அத்தை பையன் இல்லையா, இவனோட பொண்ணு தான் அந்த குட்டி பொண்ணு. சோ இப்ப ஹீரோ இந்த வில்லி இந்த குட்டி பொண்ணு மூணு பேருமே பிளட் ரிலேஷன் ஆயிடுறாங்க, அதனாலதான் அந்த சாத்தான் இந்த வில்லியை கொண்டிருக்கு. கடைசியில நம்ம ஹீரோ அப்படியே அந்த குட்டி பொண்ணை பாப்பா அவளோட கழுத்தை அப்படி திருப்புவாங்க, அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி ட்விஸ்ட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த படத்துல. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிசின் இரண்டாவது பாகத்தோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். தேங்க்யூ.